என்னால் முடியும் தோடா. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தர்மராஜா திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு ஐயப்ப விளக்கு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள திரௌபதி அம்மன் தர்மராஜா கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயப்பன் பூஜை திருவிளக்கு விழாவில் பெண்கள் அணிவகுத்து தீபமேற்றி ஊர்வலமாக வலம் வருவது வழக்கம். இந்நிலையில் 8ஆம் ஆண்டாக நடைபெற்ற விழாவில் கொரோனா கால அரசு விதிமுறைகளின்படி ஊர்வலம் நடைபெறாமல் ஒரே நாள் திருவிழாவாக துவங்கி கோவில் வளாகத்தில் ஐயப்பன் விளக்கு பூஜை திருவிழா அதிகாலை ஹோமத்துடன் துவங்கியது. தொடர்ந்து பஜனை நிகழ்ச்சிகளுடன் வடிகண்டன் யாத்திரை குழுவின் ஒருங்கிணைப்பில் மாலை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் கைகளில் தீபம் ஏந்தியபடி ஐயப்பன் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற புஷ்பாஞ்சலி பூஜையில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன், குனியமுத்தூர் பகுதி கழக செயலாளர் மதனகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். விழாவின் ஏற்பாடுகள் குறித்து பேசிய மணிகண்டன் யாத்திரை குழு தலைவர் ஜோதிபாசு, அரசு விதிமுறைகளின்படி பக்தர்கள் அனைவரும் சமூக விலக்குகளை கடைபிடித்து முகக்கவசங்கள் அணிந்தபடி கலந்து கொண்டதாக தெரிவித்தார். விழாவில் ரவிச்சந்திரன், முந்திரி கோபால், பாஸ்கரன், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனா்.